எனக்கு ஸ்டாலின் நேற்று தினம் தேனி மாவட்டத்தில் அங்கே பெண்களை வைத்து மக்கள் கிராம சபை கூட்டம் என்று நடத்தி வருகிறார். அங்கேயும் நடத்துறார். எடப்பாடியில் நடத்திட்டு போனாரு, தேனியிலையும் போய் நடத்துறாரு. எங்க நடத்துறாரு? எடப்பாடியிலையும் தேனியிலும் கண்டுதிருச்சு. முதலமைச்சர் தொகுதி துணை முதலமைச்சர் எவ்வளவு திட்டமிட்டு செயல்படுறாரு பாருங்க. அங்க போய் அமர்ந்துட்டு அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்து துணை முதலமைச்சர் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க. துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், இன்றைக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட உடனே டெல்லியில இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு பல பேர் அங்கே இருந்தார். அவருக்கு சரியான சிகிச்சை கிடைக்க முடியவில்லை. தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு ரயில் இயக்கப்படவில்லை. ஆகவே மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த தலைவையில் அங்க இருக்கின்ற சுமார் 400 பேர் இஸ்லாமிய பெருமக்களை ரயிலை அழைத்து வந்து அவளை வரவேற்று அவருக்கு தேவையான சிகிச்சை அளித்த தலைவர் அவர். அது மட்டுமல்ல, கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்ட பொழுது அதற்கு தேவையான மருத்துவம் செய்ய வேண்டும் என்று அவரே சொந்த செலவில் உணவு உற்பத்தி செஞ்சு அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு கொடுத்தார் துணை முதலமைச்சர். அங்கே ஒரு பெண்மணியை விட்டு ஒரு தவறான கருத்தை சொல்லி இவர் அதுக்கு பதில் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே ஒரு அரசியல் கட்சி, நாகரீகம் இல்லாத ஒரு அரசியல் கட்சி தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு துணை முதலமைச்சர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை அவர் தெரிவிக்க சொல்லி, பெண்ணிடத்திலே சொல்லி தெரிவிக்க சொல்லி அதை பத்திரிகையிலே பிரசுரம் செய்து இன்னைக்கு அரசியல் நாடகம் ஆடுகின்ற ஒரே தலைவர் திராவிட முன்னேற்ற கழகம் இனிச்சயம். இப்படி எந்த தலைவருமே இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்து பெண்களை அமர்த்தி அவர்களை கேள்வி கேட்க சொல்லி ஒரு தலைவர் மீது குற்றம் சுமத்தி அதிலே அரசியல் ஆதாயம் தேட முயற்சிக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே, நேருக்கு நேர் அரசியல் மோதிப்பார்.